நம்ம எப்போ எந்த வேலையை செஞ்சாலும் நம்ம மனசு நல்லா செஞ்சிருக்கோம்பா அப்படின்னு திருப்தி அடைற வரைக்கும் செய்யணும் அடுத்தவங்க அந்த விஷயத்துக்கு திருப்தி அடைகிறது அப்படிங்கிறது அடுத்த பட்சம்தான் நம்ம மனசு திருப்தி அடைற வரைக்கும் அந்த வேலையை செஞ்சோம் அப்படின்னா அதோட பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதை ஒரு தச்சர் அவரு ரொம்ப நாளா ஒருத்தர் கீழே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு ரொம்ப வருஷமாச்சு அவருக்கு வயசும் ஆயிடுச்சு அதனால தன்னுடைய சொந்தங்கள் வீட்டோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு அதனால தன்னுடைய முதலாளி கிட்ட போயிட்டு ஐயா இந்த மாதிரி நான் இனிமேல் வேலைக்கு வரல நான் என் குடும்பத்தோட வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் போதுமே குடும்பத்தோட கொஞ்ச நாள் அமைதியா வயசான காலத்தை நேரத்தை செலவிடணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிருக்காரு இந்த ஒரு வீட்டை மட்டும் கட்டி முடிச்சுட்டு போயிருங்களேன் அப்படின்னு சொல்லி இந்த முதலாளி சொல்லியிருக்காரு அவருக்கு வேலை செய்ய விருப்பமே இல்லை அதனால ஏனோ தானோ அப்படின்னு செஞ்சு முடிச்சா போதும் அந்த ஒரு வீட்டுங்கிற மாதிரி அந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டாரு வீடு ரெடி ஆயிடுச்சு அந்த முதலாளி அந்த வீட்டோட சாவியை வாங்கிடுறாரு வாங்கி கொண்டு வந்து அந்த தச்சர் கையில் கொடுக்குறாரு கொடுத்து இத்தனை வருஷமாக நீங்கள் எனக்கு அவ்வளோ வேலை செஞ்சுருக்கீங்க அவ்வளோ விசுவாசமாக இருந்திருக்கீங்க இந்த வீடு உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு அந்த தச்சருக்கு ஒரு புறம் ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல நமக்கான ஒரு சொந்த வீடு அப்படின்னு இன்னொரு புறம் ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கு நம்ம இந்த வீடை நல்லா செய்யலையே செஞ்சு முடிச்சா போதும்னு ஏனோ தானோன்னு தானே வேலை பார்த்தோம் நல்லா செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் உள்ள வீடு அப்படின்னு தோணிருக்கு அது நமக்கானதுன்னு தெரியாம போச்சே அப்படின்னு சொல்லி அப்போ நமக்கானது அப்படின்னு தெரியாம அவர் ஏனோ தானோன்னு அந்த வேலையை செஞ்சுட்டாரு அதே மனநிறைவோட செஞ்சிருந்தாரு அப்படின்னா அவருக்கு இன்னும் சந்தோஷமாவே இருந்திருக்கும் ஸோ எப்பவும் யாருக்காகவும் நம்ம வேலை பார்க்காம நம்ம நமக்காக நம்ம மன திருப்திக்காக வேலை பார்த்தோம் அப்படின்னா அந்த பலன் என்னைக்கும் நமக்கு இரட்டிப்பா கிடைக்க தான் செய்யும் இந்த நாள் இணைய நாளாக மலரட்டும்